திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனை போற்றி அந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அருள் தரும் அம்மை அங்கேயர்கண்ணி உடனுரை சுவாமி சொக்கநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. ஸ்ரீ குருஞான சம்பந்த தேசிக பரமாச்சாரிய சுவாமி மலரடிகள் போற்றி போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நம் தமர் ஊரன் இலக்கிய ஆராய்ச்சி மையம் நடத்தி கொண்டிருக்கும் சொக்கநாத வெண்பா நிகழ்வில் தினம் ஒரு பாடலாக சிந்தித்து வருகின்றோம். அதன்படி இன்று 10 திருப்பாடலை பார்க்கலாம். இன்றைய பாடலாக இறந்தும் பிறந்தும் இழைத்தே நீனியான் மறந்தும் பிறவா வரம் தா. இறந்தும் பிறந்தும் இழைத்தே நீனியான் மறந்தும் பிறவா வரம் தா. சிறந்த புகழ்ஞாலவாயா முடிக்கு நாட்டு சூலமணியாம் ஆலவாய் சொக்கநாதா. சிறந்த புகழ்ஞாலவாயா முடிக்கு நாட்டு சூலமணியாம் ஆலவாய் சொக்கநாதா. இந்த பாடலில் குரு முதல்வர் பிறவாமை வரத்தை நம் பொருட்டு வேண்டி பெருமானிடம் விண்ணப்பம் செய்கின்றார். சிறந்த புகழ் ஞாலவாயாம் முடிக்கு நாட்டு சூலாமணியாம் ஆலவாய் சொக்கநாதா. ஞாலவாயாம், ஞாலம் என்பது பூமி, வாய் என்பது உலகு. அப்படியெனில் பல உலகங்களிலும் புகழ்மிக்கது பூ உலகம். அதன் உச்சியில் இருக்கும் சூலாமணி போல் சிறந்து விளங்கும் மதுரையில் எழுந்தருளியிருக்கும் சொக்கநாத பெருமானே. ஒரு பெண் பல அணிகலன்கள் அணிந்தாலும் அவளுக்கு மிகவும் அழகு சேர்ப்பது அவள் தலையில் அணியும் சூலாமணி. அதுபோல இப்பூ உலகமாகிய முடிக்கு சிறப்பு சேர்ப்பது அதன் உச்சியில் சூலாமணியாக விளங்கும் மதுரை மாநகராம். இறந்தும் பிறந்தும் இழைத்தேன் எம்பெருமானே, அடியேன் எத்தனையோ முறை இறந்தும் பிறந்தும் இழைத்து போனேன். இனி யான் மறந்தும் பிறவா வரம்தா. ஆகையால் யான் இனி மறந்தாயினும் பிறவியில் செல்லாதபடி எனக்கு வரம் கொடு பெருமானே என்று குரு முதல்வர் விண்ணப்பம் வைக்கின்றார். நம் சைவ அடியார்கள் தொடர்ந்து பெருமானிடம் வைக்கும் விண்ணப்பமும் அதுவே. அழகாக சொல்கின்றார் பரமாச்சாரிய மூர்த்திகள், நான் என்னுடைய வினை பயனால் பலமுறை இறந்தும் பிறந்தும் இழைத்து போனேன். இனிமேல் நான் மறந்தாலும் எனக்கு ஒரு பிறவி வேண்டாம் சொக்கநாதா, அந்த வரத்தை எனக்கு கொடுத்து அருள் செய்வாயாக என்று கேட்கின்றார். இந்த பாடலை நினையும் போது இதற்கு ஒத்த பாடல் காரைக்கால் அம்மையாருடைய புராணத்தில் சேக்கிழார் அருளிய பாடலை சொல்லலாம். இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார் பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புண்டேல் உன்னை என்றும் மறவாமை வேண்டும் இன்னும் வேண்டும் நான் மகிழ்ந்து பாடி அறவா நீ ஆடும்போது உன் அடியின் கீழ் இருக்க என்றார். இறைவன் அடைவதற்கு முன்னர் அவன்பால் இரவாத இன்ப அன்பு வேண்டுமாம், பின்னர் இனி பிறவா வரம் வேண்டும், ஒருவேளை மீண்டும் பிறவி எனக்கு இருந்தால் உன்னை என்றும் மறவாது இருக்க வரம் வேண்டும், அவற்றோடு நீ ஆடும்போது நான் மகிழ்ந்து பாடி உன் திருவடியின் கீழ் இருக்க வேண்டும் என்று அம்மை வேண்டுகின்றாராம். சிவபெருமான் ஒருவரே பிறப்பிறப்பை கடந்தவன், பிறப்பு இறப்பு இல்லாதவனே பிறப்பை அறுக்க இயலும். மணிவாசகரும் பல இடங்களில் தன் பிறப்பறுக்க வேண்டியிருப்பார். என்னை பெரிதும் ஆட்கொண்டு என் பிறப்பறுத்த இணையிலேயே என்றும் மன்னார்ந்த பிறப்பறுத்திட்டு ஆழ்வாய் நீ வா என்ன என்றும் எங்கள் பிறப்பருத்திட்டு எம் தரமும் ஆட்கொள்வான் என்றும் பித்தில்லேனும் பிதற்றிலேனும் பிறப்பறுப்பாய் எம்பெருமானே என்றும் பின்னை பிறப்பறுக்கும் பேராளன் தென்னன் என்றும் பலவாறு பிறப்பறுக்கும் பிரானை போற்றி பாடியிருக்கின்றார். திருநாவுக்கரசரும் என்னை பிறப்பறுத்து என் வினை கட்டறுத்து ஏழ் நரகத்து என்னை கிடக்கலொட்டான் சிவலோகத்து இருத்திடுமே என்று பாடியிருப்பார்.
என் பிறவி பிணியை போக்கி என் வினையாகிய கட்டினை அறுத்து நீக்கி எழுவகைப்பட்ட நரகத்தில் என கிடக்குமாறு விடாமல் சிவலோகத்தில் கொண்டு சேர்த்து விடுவான் எம்பெருமான். அவன் திருவடிகளை அடைக்கலமாக பற்றி அவனை சேர்ந்தேன் என்பது அவரின் கூற்று. எத்தனை பிறவிகள் எடுக்கின்றோம் நாம்? புல்லாக, பூண்டாக, புழுவாக, மரமாக, பல மிருகங்களாக, பறவைகளாக, பாம்பாக, கல்லாக, மனிதனாகவும் மீண்டும் மீண்டும் பிறந்து இழைக்கின்றோம். நம் வினை பயனால் துன்புறுகின்றோம். இதையே குரு முதல்வர் இந்த பாடலில் தனது வேண்டுதலாக நம் பொருட்டு வைக்கின்றார். எம்பெருமானே, நான் பல பிறவிகள் எடுத்து பிறந்தேன், இழைத்து போனேன். இனிமேல் நான் மறந்தும் கூட பிறவி எடுக்காதவாறு எனக்கு வரத்தை கொடுத்து என்னை உன் திருவடியில் வைத்து அருள் செய்வாயாக. இறந்தும் பிறந்தும் இழைத்தேன், இனியான் மறந்தும் பிறவா வரம்தா. சிறந்த புகழ் ஞாலவாயா, முடிக்கு நாட்டு சூளாமணியாம், ஆளவாய் சொக்கநாதா. குருஞான சம்பந்த சுவாமிகளின் இந்த விண்ணப்பத்தையே சொக்கநாதரிடம் நாமும் வைப்போம் என்று சொல்லி நிறைவு செய்கின்றேன். நாளைய பதிவில் 11 திருப்பாடலை சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.